ஹை கைஸ், ஸோ போன வீடியோவில் வந்து ஸோ ரிப்போர்ட் ஹேக்கர் ஒன்ல வந்து எப்படி ஒரு கம்பெனி சர்ச் பண்ணுறதுன்னா வந்து போன வீடியோவில் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து எங்கிட்ட ஸ்கோப்பில் வந்து இப்போ கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் வந்து நிறைய பேர் இமெயில் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ ஒய் ஹேக்கர் ஒன்ல ஸோ அவர் கஸ்டமருக்குள்ளே போனீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுடைய கஸ்டமர் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் இங்கே போயிட்டு சி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஸோ எங்களுக்கு கொடுத்து நான் இங்கே போயிட்டு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்லாம் போய் பக் சர்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் போன வீடியோவில். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பென்டெஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ அவங்க வந்து எதில் ஸ்பெஷலிஸ்ட்டு அதெல்லாம் வந்து க்ளீனாக வந்து சொல்லியிருப்போம். ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்ல போனால் இந்த ஸ்கோப்பில் இருக்கிறது இல்லாதது வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ இது ஃபேமஸான வெப்சைட் எடுத்துக்கலாம், ரிசர்ச் பிஐஎஃப்ஒய் ஷாப்பிஃபைன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு டொமைன் அந்த இது வாங்குறது ஹோஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஹீ காமர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து புக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ட்ரடக்ஷன் அக்கௌண்ட்ஸ் எலிஜிபிலிட்டி அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல இன் ஸ்கோப் அந்த அவுட் ஆஃப் ஸ்கோப் சரிங்களா. ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது வந்து ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பப்ஷூட் கம்யூனிட்டி வெர்ஷனுக்காக உள்ளது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பப்ஷூட் ப்ரொஃபஷனல் வெர்ஷனுக்காக. ஸோ நான் வந்து ப்ரொஃபஷனல் வெர்ஷன் என்கிட்ட இல்லை, நான் வந்து கம்யூனிட்டி வெர்ஷன் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆனால் அதிலே வந்து நான் உங்களுக்கு சொல்வேன் எப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன் ஸ்கோப் ஷாப்பிஃபை, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்கோப் சரிங்களா. ஸோ இது மட்டும் தான் நம்ம சர்ச் பண்ணணும், இதில் வந்து சர்ச் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நான் வந்து பப்ஷூட் கம்யூனிட்டி எடிஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்னு இருக்குது, டார்கெட்டில் போயிட்டு ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போது டெலீட் பண்ணுறேன். ஓகே டெலீட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து ஸ்கோப்புக்கு போகிறேன், இந்த ஸ்கோப்பில் தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் இன் ஸ்கோப், இது வந்து எக்ஸ்க்ளூடு இன் ஸ்கோப் அவுட் ஆஃப் ஸ்கோப்னு வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ நான் இதை வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த சைடு வந்து வச்சுக்கிறேன், இந்த சைடு வந்து ப்ரௌசர் வச்சுக்கிறேன். ஸோ இன் ஸ்கோப், ஸோ இதில் இன் ஸ்கோப் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டெஸ்ட் கொடுக்கலாம். ஸோ பார்ட்னர் டாட் ஸ்பாட்டிஃபை இதுவும் வந்து டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ அக்கௌண்ட் டாட் ஸ்பாட்டிஃபை ஓகே. ஸோ இந்த டாட் இந்த ஸ்டாரும் ஒரு டாட்டும் வச்சுருக்காங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வந்து எல்லா வெப்பேஜஸ்லையுமே நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்பாட்டிஃபை கிளவுட் டாட் காமில் வந்து எந்த இதில் வேணால் நீங்கள் போய் செக் பண்ணலாம்னு அர்த்தம் சரிங்களா. அதே வந்து அவுட் ஆஃப் ஸ்கோப் இருந்துச்சுன்னா அது நீங்கள் அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ ஸ்பாட்டிஃபை டாட் காம் நீங்கள் காப்பி பண்ணும்போது அந்த ஸ்டார் டாட்டையும் காப்பி பண்ணக்கூடாது, வெறும் ஷாப்பிஃபை டாட் காம் மட்டும்தான் காப்பி பண்ணணும் சரிங்களா. ஸோ எக்ஸ்சேஞ்ச் மார்க், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேஸ்ட். ஸோ இது வந்து ஆப் டெவலப்மெண்ட். ஸோ இந்த யூஆர்எல்லையும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் பேஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ ஐடியூன்ஸ், ஸோ இதுவும் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே. இதுதான் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ். ஸோ தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இது பண்ண சில இதுவும் சொல்லியிருக்காங்க. ஸோ மிச்சது அவங்க கொடுத்தது அவுட் ஆஃப் ஸ்கோப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப் சரிங்களா. ஸோ இதுலலாம் வந்து போகக்கூடாதுன்றதுக்காக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எல்லாமே நான் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டேன் ஓகே. இப்போ நான் என்ன பண்ணேன்னா சைட் மேப் ப்ராக்ஸியில் போயிட்டு இன்டர்செப்ட் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் ஃபுல்லாக வந்து மேலே போயிட்டு நியூ டேப்ல ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஷாப்பிஃபை வெப்சைட் கேப்சர் ஆயிடுச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் ஸோ இதுமாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ இது வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் இவ்வளோ வந்து லோட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஜஸ்ட் வந்து விட்டுடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கேப்சர் ஆகிருக்கு டார்கெட்டில் வந்து. ஸோ இவ்வளோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் ஆகிருக்கு. ஆனால் எனக்கு வந்து ஸ்கோப்பில் இருக்கிறது மட்டும்தான் வேணும், எனக்கு மற்றதெல்லாம் வேணாம்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து கிளிக் கொடுங்க. ஃபில்டர்னு இருக்குல்லையே இந்த இடத்த கிளிக் கொடுத்துட்டு ஷோ ஒன்லி இன் ஸ்கோப் கொடுத்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ பிகாஸ் ஷோ ஒன்லி இன் ஸ்கோப் அது கிளிக் கொடுத்தாலே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஐடி ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் எதுக்குள்ளேயாவது போனீங்க, ஸோ எதுக்குள்ளேயாவது போயிட்டு
ஈமெயில் அட்ரஸ் ஸோ ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் ஸோ இதுக்குள்ளெல்லாம் வந்து போனீங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கோப்பில் இருக்கு ஸோ இதுக்குள்ளெல்லாம் நீங்கள் போய் வந்து செக் பண்ணலாம் சரிங்களா ஸோ இதில் வந்து காட்டுறது பாருங்கள் அதே மாதிரி இந்த வெப்சைட் ஸோ இது வேறு வெப்சைட்டு இது ஷாப்பிஃபைல ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்டர் ஆகலாம் ஸோ ஜுவல்லரின்னு இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கோப்பில் இருக்கு ஸோ மிச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு பிகாஸ் அதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் ஸ்கோப் நீங்கள் கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு பவுண்டரிஸ் கிடைக்காது ஸோ ஷோ ஒன்லி இன் ஸ்கோப் இதை கிளிக் கொடுத்துட்டு ஓகே அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு டோட்டலாக எல்லாமே வந்து போயிடும் ஸோ இன் ஸ்கோப் சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்து இதில் இருக்கிறது மட்டும்தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஸோ அதே மாதிரி ப்ராக்ஸியில் ஹெச்டிடிபி இதில் போயிட்டு இங்கே கிளிக் கொடுத்தீங்கன்னா ஷோ ஒன்லி இன் ஸ்கோப் அதையும் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஸோ எல்லாமே வந்து வேணும் ஸோ ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பேஜ் தான் ஓப்பன் பண்ணேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்னர் டாட் ஸ்பாட்டிஃபை இருக்குது ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளெல்லாம் நீங்கள் வந்து போய் பார்க்கலாம் சரிங்களா ஸோ இந்த இடத்துல ஏஆர்டிஇஎன்இஆர் பாட்னர் டாட் எஸ்ஹெச்ஓபிஐஎஃப்ஐ டாட் காம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாட்னர் டாட் ஷாப்பிஃபை உள்ளே போயிருக்கேன் இங்கே வந்து காட்டுது அப்போது இது வந்து ஸ்கோப்பில் இருக்குது ஸோ என்னால் வந்து ஸ்கோப்பில் இருக்கிறதுனால இது உள்ளே வந்து போக முடியுது இதை தவிர்த்து இந்த ஸ்கோப்பில் இருக்கிறத தவிர்த்து என்னால் வேறு எது போனாலுமே இங்கே வந்து காட்டாது சரிங்களா அப்படி உங்களுக்கு இந்த அவுட் ஆஃப் ஸ்கோப்பில் இருக்கிறது மட்டும் காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த அவுட் ஆஃப் ஸ்கோப்பில் இருக்குது இல்லையா இது மட்டும் இந்த யூஆர்எல் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த அவுட் ஆஃப் ஸ்கோப் தவிர மிச்சம் எதுவுமே வந்து எல்லாமே உங்களுக்கு காட்டும் இந்த அவுட் ஆஃப் ஸ்கோப் தவிர ஷாப்பிஃபைல எங்கே போனாலுமே உங்களுக்கு காட்டும் ஸோ இதை விட இதுதான் வந்து பெஸ்ட் ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் ஸ்கோப்பை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணும் இன்கேஸ் நீங்கள் வந்து யூஸ் அட்வான்ஸ் போயிட்டு உங்களுக்கு ப்ரோட்டோக்கால்லாம் வந்து ஐபி அட்ரெஸ்ல தெரியும் அந்த போர்ட்டு தெரியும் சர்வருடைய ஐபி அட்ரெஸ் தெரியும் ஸோ எந்த ஹெச்டிபிஎஸ்ஸா மோஸ்ட்லி ஹெச்டிடிபிஎஸ் தான் இருக்கும் ஸோ ஃபைல் எல்லாமே உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் அட்வான்ஸில் போயிட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் செக் பண்ணலாம் ஸோ பேசிக்காக வந்து வெறும் யூஆர்எல் வச்சு கூட செக் பண்ணலாம் ஓகே ஸோ இது வந்து கம்யூனிட்டி வெர்ஷனுக்காக ஸ்கோப் கண்டுபிடிக்கிறது ஸ்கோப் இன் அவுட் ஆஃப் ஸ்கோப் ஸோ பெர் யூசருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சில இந்த மாதிரி ஃபேமஸான வெப்சைட்டில் டவுன்லோட் பர்ப்ஷூட் ப்ராஜெக்ட் கான்ஃபிகரேஷன் ஃபைல்னு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதை வந்து கிளிக் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து நான் டெஸ்க்டாப்லேயே வந்து சேவ் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இது டெஸ்க்டாப்லேயே வந்து சேவ் ஆகிருக்கு நோட் பேட் ஃபைல் தான் ஸோ இது வந்து இது இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சன் சரிங்களா ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் சரிங்களா ஸோ இது வந்து ஒரு ஃபைல் இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஆர்எல் எந்த யூஆர்எல்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோப்பில் இருக்க யூஆர்எல் தான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் இருக்கு இல்லையா இங்கே போயிட்டு கான்ஃபிகரேஷன் லைப்ரரி இங்கே போயிட்டு இம்போர்ட் இதை கிளிக் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க இங்கே உங்களுக்கு இம்போர்ட் ஆகிடும் ஷாப்பிஃபை அவ்வளோதான் கைஸ் நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா வெப்சைட்டே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கோம் ஒரு வெப்சைட் குள்ளச்சுமா நீங்கள் ஓப்பன் பண்ணாலே வெப்சைட் வந்து எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணிடும் அது இந்த ஃபைல் யூஸ் பண்ணதுனால இந்த ஷாப்பிஃபைல வந்து எந்தெந்த யூஆர்எல்குள்ளே போனமோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் போய் செக் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட்டை சொல்லிடும் ஸோ இதுதான் வந்து ப்ரோ யூஸருக்கு பட் கம்யூனிட்டி யூஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக தான் வந்து பண்ணியிருக்கணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் இன் ஸ்கோப் அவுட் ஆஃப் ஸ்கோப்பில் வந்து யூஸ் பண்ணுவாங்க வெப்சைட்டில் ஓகே காய்ஸ் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ